ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இஸ் சாரி சினிமா பஸ் அப்டேட்டில் ஒரு லேட்டஸ்டான ஒரு அப்டேட்டோடு வந்திருக்குங்க. ஸோ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ரஜினி சார் இமயமலை பயணத்தை தொடங்கியிருக்காரு. சென்னை ஏர்போர்ட்டில் பார்த்தினாக்கா இப்போ அவர் கிளம்பியிருக்காரு. இமயமலை பயணத்தை நோக்கி அவர் கிளம்பியிருக்காரு, நார்த் இந்தியா கிளம்பிட்டாரு. அவர் வீட்டிலேருந்து கிளம்பும் போதே பார்த்தினாக்கா ஃபுல்லாக மீடியாக்கள் வந்து அவர் வந்து சூழ்ந்துட்டாங்க காரில் இருக்கும்போது. அப்போ அந்த இடத்துல வந்து அவர் வந்து கேட்குறாங்க, ஜெயிலர் படம் நடிச்சிருக்கீங்க, ஸோ அந்த படம் எப்படி வந்திருக்குன்னு சொல்லுங்கள் சார் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, படத்தை பார்த்துட்டு நீங்களே சொல்லுங்கள் அப்படின்ற மாரி அவரோட ஸ்டைலில் சொல் பதில் கொடுத்துருந்தார். அடுத்தது, ரொம்ப வருஷம் கழிச்சு நீங்கள் இமயமலை பயணம் போகிறீங்க, இது குறித்து சொல்லுங்கள் சார் அப்படின்னு கேட்கும்போது, ஆமாம் 4 வருஷம் ஆச்சு போய், நடுவில் கோவிட் வந்ததுனால போக முடியல, ஸோ அதனால் இந்த வருஷம் நான் போகிறேன் அப்படின்ற மாரி அவர் சொல்லி முடிச்சிருக்காரு. வழக்கமாக எப்போதுமே இந்த ஜூலை ஆகஸ்ட் மந்தில் தான் போவார். அடுத்தது, சூப்பர் ஸ்டார் சர்ச்சை குறித்து இப்போ பெரிய பிரச்சனை போயிருந்தாக்கா, அது குறித்து சொல்லுங்கள் சார். போது இல்லை வேண்டாம், டைம் ஆயிடுச்சு, கிளம்பணும், பார்க்கலாம், பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டார் அங்கேருந்து. ஸோ இப்போ ஏர்போர்ட்டில் இப்போ அவர் பார்த்தீங்கன்னா கிளம்பியிருக்காரு. அந்த வீடியோ இப்போ ஆன்லைன் சோஷியல் மீடியாவில் வைரலாக போயிருக்கு. ஸோ அந்த வீடியோ முதல்ல பார்த்துருங்க ஃப்ரெண்ட்ஸ். ஆயிட்டு.